நமது கல்லூரியின் பசுமை நினைவுகளை உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் உள்ளார்ந்த மகிழ்ச்சி. மஞ்சள் மாநகரமாம் ஈரோட்டில் அசோகபுரத்தில் 1983 தன் பிறப்பை பதிவு செய்து தொடர்ச்சியாக வளர்ந்து எத்துறையிலும் அமையாமல் இப்பெருந்துறையில் அமையப்பட்ட நமது கொங்குபாடி டெக்னிக் கல்லூரி பெருந்துறையில் தோன்ற காரணமான நம் வேர்கள் இவர்கள். கொங்கு மண்டலத்து மாணவர்கள் பயன்பெறக்கூடிய ஆன்றோர் அவையில் எண்ணத்தின் பிரதிபலிப்பாம் தமிழ்நாட்டின் தரவரிசையில் நமது கொங்கு பாலிடெக்னிக் கல்லூரி. ஆன்றோர்களின் எண்ணத்தில் உருவான அமையப்பெற்றது இக்கல்லூரி. ஆன்றோர்களின் அவையின் எண்ணத்தின் முதல் பிம்பமே இக்கட்டிடம்தான். கட்டிடத்தின் வரிசையில் முதல் இடம் இதுவே. கல்லூரியின் முதல் முதல்வர் என்ற பெருமையை தட்டிச் சென்றவர் மதிப்பிற்குரிய திரு கிருஷ்ணசாமி ஐயா அவர்கள். முத்தமிழ் பெற்றெடுத்த நம் முதல் ஆண்டு விழா அழைப்புதல் இதுவே. 1992 ஆண்டு விழா புகைப்படம். அண்ணாமலை பல்கலைக்கழக துணைவேந்தர் மதிப்பிற்குரிய திரு டி சி மோகன் அவர்கள் வருகை தந்த பொழுது இக்கல்லூரி வளாகத்தில் எடுக்கப்பட்ட புகைப்படங்கள் உங்கள் கண்முன் இதோ. இன்றைய தலைவர் அன்றே விருந்தோம்பல் பண்பை விருந்தினருக்கு உபசரிக்கும் நிகழ்வு இது. முன்னோர்களிடம் அன்றே தோன்றிய ஒற்றுமையின் வெளிப்பாடு. தொலைதூர மாணவர்கள் தங்கி பயில விடுதி வசதி. சுற்றுப்புற சூழலை பாதுகாக்க உயிரணக்கழிவுகளை ஒன்று சேர்த்து மின்சாரம் தயாரிக்கும் பணி நம் கல்லூரி வளாகத்தில். சூரிய ஒளியை பயன்படுத்தி மின்னாற்றல் கண்ட பெருமை ஆசியாவிலேயே நம் கொங்கு பாலிடெக்னிக் கல்லூரியை மட்டுமே சாரும். மாணவர்களின் ஒற்றுமை ஒருங்கிணைக்க ஒருங்கிணைப்பு வளாகம் உங்கள் முன். 1996 அரசு துறை ஒன்று பணியாளர் நலன் கருதி வீட்டு வசதி இங்கேயும் கல்லூரி வளாகத்திற்குள். இன்றைய சேமிப்பு நாளைய பாதுகாப்பு என்ற வரலாறு கண்டு சேமிப்பு நிலையை கருத்தில் கொண்டு கல்லூரி வளாகத்திலேயே கரூர் வைசியா வங்கி அன்றே நம் கல்லூரியில் தொடங்கப்பட்டார். அன்றைய கல்லூரி இப்பொழுது வெள்ளி விழாவை கடந்து பொன் விழாவை நோக்கி செல்லும் பொக்கிசங்கள் உங்கள் முன் இதோ.